Hello friends, welcome to Liya Home Chef channel. In this video, we will see how Chana Masala Recipe is super. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Let's go to the video. Gram, Bella Kadala, overnight, Ura Vachedit, or an all whistle put a vega vached the Vacherka, either cutom, cookerla, moon medium size vengayo, cut panama, tol mata urchita, put conga, moon medium size takali, cut panamanda, and a mabde vega vached the clam, either mulgar alavaka, tanisit the conga, Sethin, a mipa, cooker, moody vichella, moody whistle putringa, or end whistle varato, character com, Ipo, end whistle vandirchi, then a mara vached the clam. இப்ப வேக வச்ச வெங்காயம் தக்காளிய ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க மாத்தி இது நல்லா ஆறிட்ட பிறகு இது ஒரு நல்ல நைஸ் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்டா இத அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு pan வச்சுக்கலாம் அதல நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கறேன் கூடவே கொஞ்சம் oil-உம் சேர்த்துக்கறேன் நீங்க பட்டர் வேண்டாம் அப்படினா வெறும் oil மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இத எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு 3 நிமிஷம்ல இருந்து 4 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இதோட பச்சை வாசனை எல்லாம் போணும் அந்த அளவுக்கு இது வேகட்டும் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி இத நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் கொஞ்சம் நல்லா மாறி வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இது வெந்துச்சுனா கரெக்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வேக வச்சிருந்த உள்ளே வெள்ளக்கடலை அதுல இருந்து ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா திக்கா அரைச்சுக்கலாம் எதுக்காகனா அத நீங்க கிரேவில சேர்த்தீங்கனா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதுக்காக மறுபடி கொஞ்சம் பட்டர் சேர்த்திருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேண்டானா விட்டுறலாம் இப்போ இதல நம்ம வேக வச்ச வெள்ளக்கடலைய சேர்த்துக்கலாம் நான் வேக வச்சிருந்த உள்ள அதே தண்ணி தான் சேர்த்திருக்கேன் தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அதையே கூட நீங்க கிரேவி ஆண்டு வரதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரைச்ச விழுத சேர்த்துப்போம் சும்மா ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் எடுத்து அரைச்சுக்கோங்க திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இத கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா இது ஒரு 5 to 7 minutes நல்லா வேகட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு இத வேக வச்சிரலாம் Ingredients and other alava description box la marakama check pananga. Ipa pathingna chana masala gravy nalla ready a irukku. In the time la na lemon juice add panikren. Or aral lende or lemon chinna da irundha or lemon eduthukonga. Avla da nama chana masala super a ready a irche. In the time la konja kothamalli seithu idai irakkidalam. In the video va kandipa video la try panni paathittu eppadi irundhuchuna marakama comment pananga. ரொம்ப சுவையான சன்னா மசாலா தயாராயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க थैंक यू